ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாகிஸ் குக்கிங். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பிரெட் ஆம்லேட் எப்படி பண்ணுறதுதான் பார்க்க போகிறோம். இது வந்து குயிக்காக ஒரு 5 மினிட்ஸில் நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். இது வந்து பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனாக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இது பண்ணுறதுக்கு 3 முட்டை எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு பாத்திரத்தில் உடச்சிடலாம். இப்போ முட்டை உடச்சாச்சு. அதை வந்து ஒரு நொர பொங்குற அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த பிரெட் ஆம்லேட் வந்து ரொம்பவே நல்லா வரும். அதனால் எந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூடவே 2 ஸ்பூன் பொடியாக நறுக்கின வெங்காயம் அதை ஆட் பண்ணிக்கிடுறேன். 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை அதையும் பொடியாக நறுக்கியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிடுறேன். ஒரு சின்ன ஸ்பூனுக்கு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதோட எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ எல்லாமே நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து பிரெட்டு வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக 1 டீஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் இல்லைன்னா பட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். அது 2 பக்கமும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். 3 முட்டைக்கு 2 பிரெட் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ பேலன்ஸ் இருக்க அதே பிரெட்டையும் அதையும் டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பிரெட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிரெட் ஆம்லேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அது பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க, இல்லைனா பட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கலந்து வச்சுருந்த முட்டை அதை வந்து நல்லா கலந்துட்டு நம்ம வந்து இதில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம்னா அந்த பிரெட் எடுத்து ஒரு சைடு லைட்டாக டிப் பண்ணிக்கோங்க. லைட்டாக டிப் பண்ணதுக்கப்புறம் மறுபக்கம் திருப்பி வச்சிடலாம். இது கொஞ்சம் நேரம் அப்படியே வேகட்டும். மீடியம் ஃப்ளேமில் நல்லா வெந்ததுக்கப்புறமா அதை வந்து மடிச்சு விட்டுருங்க. அந்த மாதிரி இப்போது அந்த பக்கம் வெந்ததுக்கு அப்புறமாட்டு மறுபக்கமும் திருப்பி போட்டு கொஞ்சம் வேகட்டும். இப்போ நம்மளோட பிரெட் ஆம்லேட் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த முட்டை ஒரு பிரெட்டையும் இதே மாதிரி டிப் பண்ணி மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட சூப்பரான டேஸ்ட்டான பிரெட் ஆம்லேட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பிரேக்ஃபாஸ்ட் அல்லது ஈவினிங் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரிலாம் ரெடி பண்ணிக்கலாம். குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். 5 மினிட்ஸ் தான் ஆகும் நமக்கு. அதனால் டெய்லி இட்லி தோசை அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு போரிங்காக இருக்கும். அந்த டைமிங்கில் இதெல்லாம் பண்ணி சாப்பிட்டாக்கி ரொம்பவே வயிறு வந்து ஃபில்லிங்காக இருக்கும் நமக்கு. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.